அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சாப்பிட்ட கமர்கட் மிட்டாயோட ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் வந்து ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது 250 ml, அரை கப் தேங்காய், 1/4 கப் வெல்லம் காய்ச்சறதுக்கான தண்ணி, 1 tablespoon நெய். ஒரு சாஸ்பேனில் நம்ம 1 கப் அந்த வெள்ளத்தை வந்து போட்டுருவோம். 1/4 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ இந்த வெள்ளம் கரையிற நேரத்தில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1 tablespoon நெய்யிலேருந்து நான் 1 teaspoon நெய்யை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் நிறம் மாறணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஈரத்தன்மை போச்சுன்னா அது போதும். நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம தேங்காய் வறுபட்டுருச்சு, நம்ம வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட்டில் நான் ஒரு வடிகட்டியை வச்சு நான் வந்து வடிச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து தூசி எல்லாம் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வடிஞ்சிடறதுக்காக. இந்த மாதிரி கமர்கட் மிட்டாய் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைனா அடிகணத்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கிண்டுறதுக்கு இதுக்கெலாம் வசதியாக இருக்கும். ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் மட்டும் கிண்டுங்க. நல்லா அதுவே திக்கன் ஆகும். பதம்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த வெள்ளத்தில் பொரியடலை, இந்த சட்னி பொரியடலையை போட்டு விற்பாங்க. அப்போ நான் நல்லா வாங்கி சாப்பிடுவேன். பாருங்கள் நல்லா நுரைச்சி வருது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷமாக இப்படி இருக்குது. இந்த பாயிண்ட்டில் நான் லோவில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா நுரைச்சி திக்கன் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல நான் வந்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வெள்ளத்துக்கு வந்து சூட்டுத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பாருங்க இருக்க இருக்க நம்மளோட வெள்ளமும் வந்து டார்க் ஆகிட்டே போகுது. இந்த டக்குன்னு நம்ம வந்து இப்போ மிச்ச பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நான் ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒருவேளை ஆறுச்சுன்னா இதை திரும்ப சூடு பண்ணி நம்மளோட கமர்கட்டை உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த இருக்கிற 1 tablespoon நெய்யை நான் இது சேர்த்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு பளபளன்னு நம்மளோட கமர்கட் மிட்டாய் இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பொறுக்கிற சூடுக்கு வந்தோடனே இது வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளத்தோட சூடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கையில் நான் வந்து எண்ணெயே எதுவும் தடவலை, வெறும் தண்ணியை மட்டும் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. நம்ம கமர்கட் மிட்டாய் இதோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட அளவுக்கு 20 கமர்கட் மிட்டாய் கிடச்சிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சூடு ஆடுறதுக்குள்ளேயும் நீங்கள் உருட்டுறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் போட்டுக்கோங்க. எனக்கு பாருங்கள் இவ்வளோ தான் வந்து காஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நிறையா குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து ஒரு சூடு காட்டி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மாதிரி ஆடுற வரைக்கும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒன்று ஒட்டாமல் வைங்க. நீங்கள் இந்த கமர்கட் மிட்டாயை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.